எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலாம்ட்டு. ஆட்டுக்கால் குழம்பு செய்யறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமே கிளீனிங் தான். மற்றபடி இந்த ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஆட்டுக்கால் வந்து நம்ம தீச்சி வாங்கிட்டு வரும்போது முக்கியமான விஷயமே இந்த கிளீனிங் தான். ஏன்னா இதில் வந்து அந்த முடியெல்லாம் இருக்கும், ப்ளஸ் இந்த தீச்சி எடுத்துகிட்டு வர்றதுமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா சுடுத்தட்டியில் இந்த ஆட்டுக்கால் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஸோ சுடுதண்ணியில் இருக்கும் போது என்னாகும்னா, நம்மளால் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக வந்துடும். மோஸ்ட்லி இந்த தீச்சதை வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். ஏன்னா இது முக்கியமாக இந்த மாதிரி நம்ம கிரேவி செய்யும் போது இந்த தீச்சது வந்து கசப்பு கொண்டு வரும் குழம்புல. ஸோ ப்ளஸ் அந்த கறிக்கான கவுச்சி ஸ்மெல்லும் அடிக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து பொறுமையாக ஒவ்வொரு காலுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். இந்த மாதிரி கருப்பாக தீச்சி எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து பார்த்தோன்னா நல்லா வெள்ளையாக இருக்கணும். அதுதான் பேசிக்கான ப்ரொசீஜர் ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பாருங்கள், அந்த மேலே இருந்த அந்த கருப்பு தீச்சது எல்லாமே வந்து நம்ம க்ளீனாக ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிடணும். அதே மாதிரி ஏதாவது முடியெல்லாம் இருந்துச்சுன்னா சிசர்ஸ் இருந்தால் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். ஒவ்வொரு காலுமே கொஞ்சம் நல்லா கிளியராக பார்த்து செக் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம தனியாக இந்த ஆட்டுக்காலை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் முக்கியமானது வந்து நம்ம சிங்க்கு க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து அந்த சிங்க்லேயே இருக்கும். ஸோ முக்கியமாக இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த இடம், அதே மாதிரி நீங்கள் ஆட்டுக்கால் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த க்ளீன் பண்ண பாத்திரம் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் ரொம்பலாம் இருக்காது, சும்மா அந்த பேசிக்காக அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நம்ம ஆட்டுக்கால் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஆட்டுக்கால் இந்த குக்கரில் வந்து ஆட்டுக்கால், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு கழுவிருக்கோம். ஸோ வேணும்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதை போட்டுட்டு ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து மிளகாய் தூள்லாம் யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக இதுலேயே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், மிளகாய் தூள் கொஞ்சம், கொஞ்சமாக மிளகு போடலாம், போட்டு நல்லாவும் வேக வைக்கலாம்.
ஸோ நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா ஒரு 4-5 விசில் வரட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா திரும்பியும் இன்னும் கொஞ்சம் வேகணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பியும் விசில் வைக்கலாம். என்னென்னா, சில பேர் ஆட்டுக்கால் செய்கிறதுல எப்படி இருக்கும்னா, மேலே தான் வெந்தாப்பில் இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கச்ச கச்சக்குன்னு இருக்கும், நல்லா ஒட்டி இருக்கும், ஸ்டிக்காக இருக்கும். ஆட்டுக்கால் வெந்து நல்லா வெந்ததுக்கான காரணமே நல்லா இப்படி நம்ம அந்த கால் எடுத்து ஆட்டினோன்னா அது நல்லா அந்த செதையெல்லாம் நல்லா விழணும், அந்த மாதிரி இருக்கணும். அதாவது ஃபுல்லாக வந்துடக்கூடாது, அதுலேயே ஒட்டி இருக்கணும். சில பேர் கடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி வேக வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் அது ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது, நல்லா வேக வைக்கணும். நான் இதை வந்து ஒரு 5-6 விசில் வரைக்கும் வேக வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வாங்கி பண்ணுறது வேறு, இங்கே அமெரிக்காவில் வாங்கி பண்ணுறது வேறு. ஸோ கொஞ்சம் முத்து நல்லா தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லாவே விசில் விடலாம். குக்கருக்கு வந்து போட்டு மூடி போட்டு வச்சாச்சு. இங்கே கடாயில் சைமல்டே குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நான் நல்லா ஒரு முழு வெங்காயம் போட்டிருக்கேன், அதாவது ஒரு 2.5 வெங்காயம் கிட்ட வரும். ஸோ அந்த மாதிரி இதை நான் போட்டிருக்கேன். அது அப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி அதில் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக மனத்துக்காக போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, இது வந்து நல்லா ஒரு பெரிய தக்காளி. இப்போ இதில் இருக்கிற குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம வதக்கும் போது இது அப்படியே ஹாஃப் குவான்டிட்டி வர அளவுக்கு வதக்கணும். இதை பாருங்கள், வெந்துருச்சு. ஸோ நல்லாவே வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா வேகணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா வேக வச்சுக்கலாம். இது நல்லாவே வந்திருக்கு. குழந்தைங்களுக்குமே இதை கொடுக்குற அளவுக்கு, ஈஸியாக பிச்சு கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. இது நல்ல ஒரு ஹாஃப் குவான்டிட்டிக்கு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கிரேவிக்கு முக்கியமானதே வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்து நம்ம போடுற மிளகாத்தூள் எல்லாமே வந்து அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம பொறுமையாக குக் பண்ணணும். நான்வெஜ் வெஜ் எதுவாக இருந்தாலுமே, ஸோ எதுவுமே நம்ம பொறுமையாக பார்த்து குக் பண்ணோன்னா நல்ல டேஸ்ட்டும் வந்துடும். இப்போ நம்ம வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. அதில் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ நல்லா வெந்த ஆட்டுக்கால் வந்து அந்த சூப்போடையே அந்த தண்ணியோடையே நல்லா இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து மிளகாத்தூளும் உப்பும் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து, அதாவது என்னென்ன போட்டு அரைக்கிறோமோ அதை வந்து போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நிறுத்திட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான வேலை தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பார்த்து செய்யணும். ஸோ நான் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட ஒரு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னா, சோம்பு, மிளகு, கசகசா கொஞ்சம், அப்புறம் நல்ல ஒரு 1/2 கப்பு தேங்காய். இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து அரைச்சி பால் மட்டும்தான் போட போகிறோம், தேங்காவோடு போட போகிறதில்ல. நாங்கள் மோஸ்ட்லி வந்து தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்து போடுவோம். எங்களுக்கு அந்த எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு திக்கான கிரேவி அந்த தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி அப்படி அந்த மாதிரி யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி தான் செய்ய போகிறோம். ஸோ நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு அது ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுட்டு நிறுத்திடலாம். இதை பாருங்கள், ஒரு நல்ல கலர், நல்ல இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இதே ப்ராசஸ் வந்து நம்ம கறி குழம்புக்கும் ஆட் பண்ணலாம். இதே ஆட்டுக்கால் வந்து ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரி செய்யணுன்னா
கொஞ்சமாக தேங்காய் அது கூட வந்து காஷ்யூ நட் போட்டுட்டு இதே ப்ராசஸ் சோம்பு மிளகு எல்லாமே போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் வர மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நிறுத்திடலாம். இது கூட இட்லி தோசை சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது, ஆனால் இதுக்கெல்லாம் இடியாப்பமுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பரான ஆட்டுக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி இட்லியோட சர்வ் பண்ண போகிறேன். இது கூட முட்டை தோசை, நார்மல் தோசை எல்லாமே வச்சு சாப்பிடலாம். இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.